ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் அம்மா வீட்டில் கறி விருந்து. எங்கள் அம்மா வந்து என்னென்ன சமையல்லாம் பண்ணாங்கன்னு பார்ப்போம். வாங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உப்பு போட்டு ஒரு தும்ப தெரிய மேல வச்சு அவிச்சு சாப்பிட்டேன். ஒரு தட்டில தண்ணி ஊத்தி மொத்தக்காய் அள்ளி போட்டு மிளகுறதெல்லாம் ஊத்து கொஞ்சம் உப்பு போட்டு தும்ப தெரிய மேல வச்சு அவிச்சு சாப்பிட்டா நல்லா அந்த தும்ப தெரிய சாரெல்லாம் இறங்கி நல்லா வாசமா இருக்கும். அதனால இன்னைக்கு தோட்டத்துல குடுங்கிற இடத்துல வாங்கி வந்துருக்காரு அவங்க அப்பா. நாளைக்கு அவிச்சு பிள்ளைக்கு கொடுப்பேன். அவிக்கையில உங்க தக்காளி தும்ப செடி சேர்த்து அவிக்கல அது என்ன என்ன ஆகுமா? அந்த தும்ப சாறுலாம் இறங்கி இந்த காயில நல்லா வாசமா இருக்கும். சளி, தலைவலி, இரும தும்ப எல்லாத்துக்கும் நல்லா டேஸ்டா நல்லா இருக்கும். நீங்க அவிச்சு சாப்பிட்டு பாருங்க. தும்ப செடி தெரியாதவங்களுக்கு நாளைக்கு நாங்க புடுங்கி காட்டுறோம். ஏமா தெரியாதவங்களுக்கு தும்ப செடி தெரியாதவங்களுக்கு நாங்க செடி புடுங்கி உங்களுக்கு எப்படி அரைக்கணும்னு நான் சொல்லிக்கலாம். தூக்க முடியல சரி நாளைக்கு குறைச்சு பார்ப்போம். இப்போ வந்து எங்கள் அம்மா வீட்டில் மாடு இருக்கு. அந்த மாட்டுக்கு ஒரு மாட்டு காலில் புண்ணு. எங்கள் அம்மா மருந்து அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா மருந்து எப்படி அரைக்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். வந்து முத்துலிங்கம் செடி மருந்து செடி மாட்டுக்கு காலில் குழம்புல புண்ணு இருந்துச்சுன்னா கொஞ்சோறு ஒரு சூடை வச்சு நைட்டு அரைச்சி அந்த புண்ணில் விட்டோம்னா புண்ணு ஆறிடுவோம். ரெண்டு நாளில் ஆறிடுவோம். அதனால எங்கள் மாட்டுக்கு ஒரு காலில் கொஞ்சம் புண்ணு இருக்கு. அதனால உங்க அப்பா அப்படின்னு சொல்லிருக்காரு, நான் அரைச்சு புண்ணுக்கு போட போறேன். மாடு வச்சிருக்கவங்க வீட்டில் போடுங்க, ஆட்டுக்கு போகனா ரெண்டே நாளையில நல்லா ஆறு. எவ்வளவு புண்ணு இருந்தாலும் ஆறு, குழம்புக்குள்ள காலில் எவ்வளவு புண்ணு இருந்து புழு வச்சிருந்தா கூட ஆறு. எங்க அம்மா வந்து இப்ப மாட்டுக்கு மருந்து அரைக்கிறதுக்கு ஒரே ஒரு கற்பூரம், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், எங்க அப்பா பிடுங்கிட்டு வந்து அந்த இலை கொஞ்சமா தண்ணி தொளிச்சு மறந்து அரைச்சி அதுக்கப்புறம் மாட்டு காலில் அப்பி விடுவாங்க. எப்பயுமே எங்கள் அம்மா வீட்டில் மாட்டுக்கு புண்ணு வந்துச்சுன்னா எங்கள் அம்மா இப்படி தான் அரைச்சி வைப்பாங்க. மாடு உங்கள் வீட்டில் வளர்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், டக்குன்னு புண்ணு ஆறிடும். எங்கள் அம்மா எப்பயுமே இப்படி தான் பண்ணுவாங்க. எங்கள் அண்ணன் இது இது எங்கள் அண்ணன் நாங்கள் மறந்து அரைச்சதுக்கெல்லாம் வந்துச்சு. அதனால் நான் என் மகளை போகிறாங்க என்ன கறி எடுத்து வரேன்னு தெரியல, அந்த பின்னாடி உங்களை காமிக்கிறேன். சாயந்திரம்
எங்க அம்மா விட்டுக்கிட்ட ஓட போகுதுன்னு சொன்னேன்ல வீடியோல, அந்த ஓடையில வந்து குட்டி குட்டி மீனா நிறைய இருந்துச்சு. சரி வீடியோ எடுத்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு வீடியோ எடுத்தேன். பேக்ல இருக்குது, பேக் கேமரால இருக்குது. இதானிக்கு மகளிடமைக்கு ஊருக்கு போகுதுங்க. என் மகன் தலையிட்டு போயிருக்கேன். நானும் என் மகளை வெங்காயம் தக்காளி எல்லாம் கூட கொடுத்துட்டு இருக்கான். இன்னி வந்து எங்க அம்மா என்ன சமையல் பண்றாங்கன்னு நம்ம பாப்போம். வாங்க. எலும்பு, நல்லி எலும்பு, ஆட்டுக்கறி எலும்பு, ஆட்டுக்கறி எலும்பு, சூப்பு வைக்கும், சூப்பு வைக்கும். இது வந்து நுரையீரல், ஆட்டு நுரையீரல், கடலப்பருப்பு இதுவும் கூட்டு வைக்கும். இது வந்து குடல், குடல் குழம்பு, குழம்பு வைக்க போறோம். வந்து மட்டன், எலும்பு கறி மட்டன், பிரியாணி போடுறோம், மட்டன் பிரியாணி. வந்து மூளை, மிளகா பொடி போட்டு வறுத்து போறோம். இது வந்து ரத்தம், ஆட்டு ரத்தம், பொரியல் பண்ண போறோம். எல்லாம் சாப்பிட்டு என் பிள்ளைங்க இன்னைக்கு ஊருக்கு போகுதுங்க. நீங்களும் வாங்க, எங்க அம்மா நீங்களும் வாங்க, எங்க வீட்டுக்கு எல்லாம் சாப்பிடலாம். இன்னைக்கு எங்க அம்மா வீட்டுல கறி விருந்து. ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நீ தோரா கூட வாத்தா இடைய சொல்லுமா. மூல வரவல் ரெடி ஆயிடுச்சு. காலையில வந்து எங்க அம்மா சாப்பாடு செஞ்சிட்டாங்க. என்ன சாப்பாடுன்னா, ஆட்டு நுரையீரல், மஞ்சள் சீரம்போட்டு கூட்டு, ரத்த பொரியல், நேத்து வச்ச சாம்பார் சாப்பாடு, ரசம், ஆட்டு மூளை ஃப்ரை பண்ணி காலையில வந்து சாப்பிட்டோம். மதியம் வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி மாதிரி வச்சு இருக்கிறதெல்லாம் வச்சு நாங்க மதியம் சாப்பிட்டோம். அடுத்து வந்து நம்ம மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு அடுத்து நம்ம பார்க்கலாம். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நிறையா பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அஞ்சு ரூபாய் வயசு.
எங்கள் அண்ணி வந்து இப்போ சிக்கன் கிரேவிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. மட்டன் பிரியாணி வந்து நான் தான், மட்டன் பிரியாணி எங்கள் அம்மா என்னை வைக்க சொன்னாங்க, அதனால் நான் தான் சமைப்பேன். இப்போ வந்து நான் எங்கள் அக்கா பிள்ளைய, என் பிள்ளைய, எங்கள் அண்ணன் பிள்ளைய எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சிக்கன் கிரேவி இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. குடல் குழம்புக்கு எங்கள் அம்மா எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாம் தாளிச்சிருக்காங்க. நான் வந்து மட்டன் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் தான் மதியத்துக்கு நான் சொல்லியிருந்தேன். குடல் வந்து அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் எடுத்துகிட்டு வந்துச்சு, அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி மறந்துட்டேன். மதியத்துக்கு வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, குடல் குழம்பு, அப்புறம் ரத்த பொரியல் அதெல்லாம் இருந்துச்சு, அதையும் வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். இப்போ எங்கள் அம்மா வந்து குடல் குழம்புக்கு எண்ணெய் ஊற்றி பட்டை, சோம்பு, லவங்கம் எல்லாம் தாளிச்சுட்டு, சின்ன வெங்காயம் தாளித்து, அதுக்கப்புறம் தக்காளி, தேங்காய், மசாலா எல்லாம் சேர்த்து செய்வாங்க. எங்க அம்மா சமைக்கிறாங்க கறி விருந்து, எங்க அண்ணி பாத்திரம் கழுவுறாங்க. நீ நான்றீங்க
இப்போ மட்டன் பிரியாணிக்கு குக்கர் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி பட்டை சோம்பு பிரியாணியில் லவங்கம் ரெண்டு மூணு ஏலக்காய் எல்லாம் தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் தாளித்து புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எல்லாம் வதக்கி அதுக்கப்புறம் மட்டன் சேர்த்து பிரியாணி செய்யணும். இப்போ வெங்காயம் நம்ம சேர்த்துட்டோம். எங்கள் அம்மா வந்து என்னே தான் மட்டன் பிரியாணி சமைக்க சொன்னாங்க, அதனால் நான் தான் மட்டன் பிரியாணி சமைச்சிட்ருந்தேன். அப்புறம் சிக்கன் கிரேவி வந்து எங்கள் அண்ணி பண்ணாங்க, குடல் குழம்பு எங்கள் அம்மா பண்ணாங்க, மட்டன் பிரியாணி வந்து நான் சமைத்தேன். காலையில் வந்து மஞ்சச்சீரக நுரையீரல் எங்கள் அம்மா பண்ணாங்க, ரத்த பொரியலும் மூளை ஃப்ரையும் நான் பண்ணேன். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கிடுச்சு, கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். நான் வந்து பிரியாணி எவ்வளோ அளவில் செய்கிறேன்னா 3/4 கிலோ பிரியாணி, சாரி 3/4 கிலோ மட்டன், 5 டம்ளர் பாசுமதி பிரியாணி அரிசி, அந்த அளவில் தான் நான் செய்கிறேன். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் சமையல் பண்ணால் பிடிக்கும், அதனால் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன்னா நான் தான் சமைப்பேன். எங்கள் அம்மா வந்து என்னை சமைக்க சொல்லுவாங்க, அதனால் நான் தான் மட்டன் பிரியாணி சமைக்கலாம் நான் தான் செஞ்சிட்ருக்கேன். அப்புறம் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போனாலும் என்னை தான் சமைக்க சொல்லுவாங்க. என் சமையல் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கும் எங்கள் அண்ணன் வீட்டுக்கும் ரொம்ப பிடிக்கும், அதனால் ஊருக்கு போனேன்னா நான் சமைப்பேன். எப்போயாவது தான் எங்கள் அம்மா சமைப்பாங்க. இப்போ தக்காளி சேர்த்துட்டோம், தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் பிரியாணி பவுட்ரு 50 கிராம் பாக்கெட்டில் 3/4 அளவு போட்டிருக்கேன். பாருங்கள் எண்ணெய் தெளிஞ்சு நல்லாயிடுச்சு. இப்போ தயிர் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். தயிர் சேர்க்கையில் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு, அதனால் கொஞ்சமாக தயிர் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம மட்டனை சேர்த்துக்குவோம். தயிர் கொஞ்சம் வதக்கிட்டு ரொம்ப வதக்கக்கூடாது, ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ எலும்பு தனியாக கறித்தனியாக எங்கள் அம்மா கழுவி வச்சுருந்தாங்க. இப்போ ரெண்டுமே சேர்த்து குக்கரில் சேர்த்திக்கலாம். மட்டன் வந்து 3/4 கிலோ பிரியாணி அரிசி வந்து 5 டம்ளர் அரிசி சேர்த்தேன். இந்த அளவில் தான் நான் சமையல் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதக்கிட்டு மட்டனும் நம்ம நல்லா வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் ஃபஸ்ட்டு வந்து 5 டம்ளர் தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரிசியெல்லாம் சேர்த்து மறுபடியும் 1 விசில் விட்டு எடுத்துக்குருவோம். ஏன்னா மட்டன் வந்து வேகாதுல, அதனால் ஒவ்வொருத்தவங்க தனியாக வேக வச்சு தண்ணி அளந்து ஊற்றி மட்டன் சேர்த்து செய்வாங்க. அப்படி செஞ்சால் நல்லாயிருக்காது, அதனால் நம்ம வதக்கி 5 டம்ளர் தண்ணி முதல்ல ஊற்றி 3 விசில் விட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு அரிசி சேர்த்துட்டு மீதி தண்ணியும் சேர்த்து 1 விசில் விட்டு எடுத்துருவேன். நல்லாயிருக்கும், மட்டன்லாம் நல்லா வெந்துடும் எலும்பெல்லாம், அதனால் நான் இப்படி தான் வைப்பேன். இப்போ 5 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்து மூடி 3 விசில் வரட்டும். 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி கணக்கு. இப்போ நான் 5 டம்ளர் அரிசிக்கு ஊற்றிட்டுருக்கேன். இப்போ 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். மீதி தண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஊற்றி 1 விசில் விட்டோம்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ லெமன் பூசிட்டேன், புதினாலாம் சேர்த்திட்டு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். சிக்கன்னா டக்குன்னு வெந்துடும், மட்டன்னால வேகாது. நீங்கள் வேணா தனியாக வேணாலும் மட்டன் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி அளந்து ஊற்றி அப்படியும் பண்ணலாம். நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன், அதனால் இப்படி பண்ணுறேன்.
இப்ப க்ளோஸ் பண்ணிரலாம். நீங்கள் வாங்க சாப்பிடலாம். இப்போ மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, குடல் குழம்பு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். என் தம்பி, என் அண்ணன் பையன், என் பையன் மூணு பேர் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்களும் வாங்க எங்கள் அம்மா வீட்டில் சாப்பிட்லாம். மட்டன் வந்து பிரியாணிக்கு ரெடி பண்ண முடியல, மூணு விசில் வந்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்து மீதி தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் ஒரே ஒரு விசில் விட்டோம்னா பிரியாணி ரெடி. எங்கள் அப்பா வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி பண்ணிட்டேன், பார்க்கவே நல்லா இருக்குல்ல. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க, நல்லாயிருக்கும். தயிர் பச்சடி, குடல் குழம்பு, சிக்கன் கிரேவி, ஆட்டு நுரையீரல் காலையில் வச்சோம்ல அந்த ஆட்டு நுரையீரல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.